பர்சன் நமக்கு சோத்துறோம் நாங்கள் செவ்வாபேட்டில் இருந்து வரோம் என்னுடைய பேர் ரோசி என்னுடைய மகள் ஷர்லி சந்தியா அவளுக்கு ரெண்டு வருடங்களாக நியூரோ ப்ராப்ளம் அதாவது டென்த்து முடிச்சதுலருந்து அவளுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அது எதனால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல அநேக இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இந்த ரெண்டு மாதங்களாக இந்த ஜெபத்துக்கு வந்து இந்த மூன்றாவது மாதத்துல ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை என் மகளுக்கு கொடுத்தாரு ப்ராப்ளம் வரவே அதுல இருந்து நான் வந்து வந்து இருந்து வரோம் என் பேத்திக்கு வந்து ஒழுங்கா மென்சஸ் ஆகாம மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஆயிட்டு இருந்துச்சு ரொம்ப உபாதையா இருந்துச்சு நான் வந்து ஜப கோபுரத்துல வந்து பிரதர்கிட்ட ஜபம் பண்ணனும் அவர் நல்லா ஜபிச்சு கோணலானவைகளை செவையாக்குவார் அப்படின்னு வசனம் கொடுத்தாரு அதை வச்சு நாங்க மாசமா தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இந்த வருஷம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம் வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டு நீதிமான் பனையை போல் செழித்து நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுர்வை போல் வளர்வான் லீபனோனில் உள்ள கேதிருவை போல வளர்வான் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதிருவை போல வளர்வான் அந்த நீதிமானுக்கு முதலாவது ஆண்டவர் சொன்னா அவன் வீடு நிலைநீக்கும் அவனுக்கு சொந்த வீடு வாசலை நான் கொடுப்பேன் குடும்பம் நில நிற்கும் நில குலைஞ்சி கிடக்கிற குடும்பம் மறுபடியும் சீர்படுத்தப்பட்டு அந்த வீடு குடும்பம் நிலை நிற்கும் ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார் அவனுடைய கைகளின் பிரயாசம் நீதிமானுடைய பிரயாசம் அவனுக்கு ஜீவனை உருவாக்கி கொடுக்குவான் நல்ல எதிர்காலத்தை நல்ல வருமானத்தை நல்ல சந்ததியை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பாராம் எனவே புதிய வருஷத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நீங்க நீதிமான்களாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே புது மனுஷனாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே இதுவரை இல்லாத அளவுக்கு செல்வங்கள் உங்கள் வீடு தேடி வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரிந்து போன குடும்பங்கள் இணையும் இதுவரை இல்லாத அளவுக்கு தழதிகள் நீங்கி திருமண காரியங்கள் நடக்கும் நல்ல விசேஷங்கள் நடக்கும் விசாவுக்கு வழி பிறக்கும் வெளி தேசத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகளுக்கு வழி பிறக்கும் படிப்பிற்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு வழி திறக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் கற்பத்தின் வாசலை திறப்பார் நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது குடும்ப காரியமா இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு முயற்சிகளா இருந்தாலும் சரி ஊழியத்திற்குரிய முயற்சியா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய முயற்சியா இருந்தாலும் சரி உன்னுடைய முயற்சியை ஆசீர்வதித்து நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உன் கடன்கள் மாறும் இனி நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருப்பாய் கடன் கொடுக்கிற ஜாதியாய் உன்னை மாற்றுவேன் அதற்காக நீ அறியாத ஒரு வழியை நான் திறப்பேன் என்று சொன்னார் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமானுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர்ஸ் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர்ஸ் புதிய வருஷத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீங்க எல்லாரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அலலுயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற உங்கள் மனசில் நிறைவாக போங்க மனசு நிறைவோடு தான் என்னை போக போகிறாங்க போக மாட்டீங்க ரொம்ப நிறைவாக போகிறீங்க ஏன்னா ஆண்டவர் நிறைவான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டுட்டு தரையில் விழுகிறதல்ல இந்த வார்த்தைகள் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும் அதுதான் இன்றைக்கு அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலில் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் இட் வில் பி கிவன் ஆண்டவர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அல்ல சொன்னது மனுஷன் அல்ல ஆண்டவன் நம்ம ரொம்ப ஆண்ட பொ நிறைவேற்றுகிறவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் சொல்றாரு உன்னுடைய மனசில் எதெல்லாம் விரும்பி வந்தியோ அதெல்லாம் சாங்ஷன் பண்ணிட்டேன் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆமே மன நிறைவோடு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போக போறீங்க காரணம் என்னன்னா உங்கள் பிரச்சனை உங்களை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருக்கு தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னால் தெரிஞ்ச பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு தெரியாத ஓராயிரம் பிரச்சனைகள் உன் பின்னால் இருக்குது அது உங்களுக்கு தெரியலை அது என்னைக்கு முன்னால் வருமோ அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் உனக்கு பின்னணியில் உனக்கு தெரியாத பிரச்சனைகளையும் அட்வான்ஸாக எடுத்து இன்றைக்கு கிளியர் பண்ணுகிறேன்னு சொல்கிறார் ஆள் கிளியர் சில வாலிப தம்பிமார்கள் அரிய செல்லாம் ஆள் கிளியர் ஆயிடுமான்னு கேட்குறாங்க ஆள் கிளியர்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அலுவயா அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் உன் பிரச்சனை உன் கடன் என அவர் ரொம்ப கிளியரான தேவன் வார்த்தையை கிறிஸ்டல் கிளியராக கொடுத்து அப்படியே நிறைவேற்றுகிறவர் நான் பார்த்துருக்கிறேன் இருபது அரியர் இருபத்தஞ்சு அரியர் வச்சுருந்தவங்க எல்லாம் கூட ஒரே டேக்கில் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி போய் எழுதி ஒரே டேக்கில் எல்லா ஃபெயிலான சப்ஜெக்டை பாஸ் ஆனவங்கள பார்த்துருக்குறேன் ஒரே பிஸ்னஸில் கோடிக்கணக்கான கடன்களை அடைக்கும்படி கர்த்தர் வழிகளை எத்தனையோ பேருக்கு திறந்திருக்கிறாரு நைட்டு பிச்சைக்கார மாதிரி இருப்பான் அடுத்த நாள் காலையில் கோடீஸ்வரனா எத்தனையோ பேர் ஆண்டவர் மாற்றிட்டு இருக்கிறாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் அரசனாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் ஜெயிலுக்குள்ள கடந்த யோசேப்பை எடுத்து எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர் அந்த ஆண்டவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் வார் அலலுய்யா அலலுயா நிறைஞ்ச மனசுல நான் மனதார ஆண்டவுடைய ஸ்தானாதிபதியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்னை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ யார் ஆசீர்வதிக்கிறியா அவங்க ஆசிர்வாதமாக இருப்பாங்க மக்களேன்னு சொல்லி தான் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே நிறைவேற்றிக் கொண்டு உங்களுக்கும் இன்றைக்கு அதை செய்வார் காரணம் உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இருக்கிறார் சொல்லிறா என்கிட்ட ஜபிக்க வரும்போது சொல்லியிருக்கிறதை பார்த்துருக்கிறேன் ஐயா எனக்கு ஒரு வாரமாக தான் வயிற்று வலியாக இருந்துச்சு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ண போனால் எனக்கு அதுக்கு முன்னால் எந்த சிம்டம்ஸும் தெரியல தெரிஞ்சிருந்தால் நான் ஜோம் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன்னு தான் நினச்சிட்ருந்தேன் திடீர்னு போய் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா கேன்சர் ஃபோர் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க நான் ஆடி போய் வந்திருக்கிறேன் நிறைய பேர் அப்படி எக்கச்சக்கமான பேர் அழுது கொண்டு வந்திருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் அப்போ தான் நான் யோசித்தேன் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் நமக்கு தெரியுது நமக்கு மறைவில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரிவதில்லை அதனால தான் இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆண்டு ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மீது இருந்ததாம் ஏன் ஆண்டவர் ரகசியமாய் அவன் கூட மறைவில் இருந்து செயல்பட வேண்டும் அவனுக்கு விரோதமாக ரகசியமாக தந்திரமாக வருகிற கொல்லாத சத்தருடைய திட்டங்கள் கொள்ளை நோய்களையும் அவர் ரகசியமாய் இருந்து கவனித்து நமக்கு தெரியாமலே முடிவு கட்டிட்டார் சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக என்ன நடந்துச்சு ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு பின்னால் எத்தனை அழிவுகள் எத்தனை நாச மோசங்கள் பின்னால் வந்தது உனக்கு தெரியாமலேயே உனக்கு பின்னாலே ஆண்டவர் அழிச்சு போட்டதுனால இன்னைக்கு உயிரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்ககிட்ட வெளிப்படையாக காமிச்சிட்டு தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை மனுஷன் அல்ல தேவன் அல்லவா உனக்கு தேவை இன்னது என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் உனக்கு பின்னணியில் முதுகலை குத்துறவங்க எவ்வளோ பேர் வந்தாங்க பின்னால் இருந்து ஒன்று ஷூட் பண்ண எத்தனை பேர் வந்தாங்க பின்னால் இருந்து ஒன்று புதைக்க எத்தனை பேர் காத்து இருந்தாங்க அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் ரகசியமாக அழித்த ஆண்டவர் நீ தேடி வந்திருக்கிற ஆண்டவர் அதுக்காகவே நீங்க ஜோகம் பண்ணணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே எனக்கு பின்னணியில எவ்வளவு விரோதிகள் இருந்தாங்க எனக்கு தெரியாது அத்தனை விரோதிகளின் மத்தியில் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும் இன்னைக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய சரீரத்தில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிகிறது சில சொல்றீங்க நான் முன்ன மாதிரி இல்லை எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் காலையில் கால் எழும தலை சுத்துது முன்னால மாதிரி எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க முடியலை கொஞ்சம் மூச்சு வாங்குது முன்னால் மாதிரி என்னால் குனிய முடியலை முன்னால் மாதிரி என்னால் திங்க் பண்ண முடியலை முன்னால் மாதிரி உருப்படியாக எதையாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி எதையாவது சாதிக்கலான ஒன்றும் முடியலை மழுங்கி போயிருக்கு என்னமோ ஆயிடுச்சு நீ கொண்டிருக்கிற என்னமோ ஆனது உண்மைதான் ஆனால் ஆனதை முறியடிக்கிறது உண்மையிலும் உண்மை ஆண்டவரும் கூடார மறைவிலே இருந்து எல்லாவற்றையும் அழித்து போடுவார் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஊக்கமான ஜபம் எல்லா வியாதிகளையும் மாற்றி உன்னை குணமாக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை என்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கலாம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய லைஃப் செட்டில் ஆகல என் பிள்ளையுடைய லைஃப் இன்னும் போராட்டத்திலே இருக்குது ஒரு விடியவே வர மாட்டேங்குது எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் ஒன்றும் முடியலை

அவருடைய செபிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய ஜபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை என்பது அநேகருடைய இருதயத்தில் உள்ள ஒரு நியாயமான ஆதங்க ஏன் கேட்கப்படவில்லை சில நேரங்களில் நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டு நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு பிளாக்கை வச்சிருக்கு எடுக்கிறது தான் புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் நீதிமானாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நேற்றைக்கு வரைக்கும் குடிச்சு வரைச்சிருந்தவங்க இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் வெளியே வந்தே ஆகணும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்குகிற ஆலயம் எனவே அந்த ஆலயத்தை ஒரு நாளும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது தானியல் தீர்மானம் பண்ணினான் அதிலே இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றினார் தானியலின் காரியம் ஜெயமாய் மாறினது போன வருஷத்துல நிறைய தோல்விகளை சந்தித்தாய் வாழ்க்கையில தோல்வி வியாபாரத்துல தோல்வி ஊழியத்துல தோல்வி படிப்புல தோல்வி முயற்சிகளில் தோல்வி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய நாமம் ஜெகோவா நிசி சேம் கொடுக்கிற தேவன் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி இன்றைக்கு வந்திருக்கிறார் உன்னுடைய ஜபங்கள் எதெல்லாம் கேட்கப்படவில்லையோ இந்த புதிய வருஷத்தில் ஜனவரி மாதம் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஜீசஸ்க செவி எல்லாம் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஓப்பனில் தான் இருக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார் நீங்க உங்க மனசுல என்னென்ன கஷ்டங்களை சுமந்துட்டு உட்கார்ந்து இந்த செய்தி வர 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 ஆண்டவர் இது எனக்கு எனக்குன்னு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்ச் பண்ணிட்டே இருக்கிறார் அவருக்கு ரிசீவர் தேவையில்லை அவருடைய இமைகள் தான் அவருக்கு ரிசீவர் என்று வேதம் சொல்லுகிறது ஹலோ லூயா இந்த இமைகள் அவைகளை சோதித்து அறிந்து கொள்ளுகிறதாம் ரிசீவ் பண்ணுகிறது ஆண்டவங்க எல்லாரையும் பார்க்குறாரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய முகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் வச்சு அனுப்புகிறாரு நீங்கள் வெளியே பொழுது எல்லாம் சொல்லுவாங்க முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் ஒரு குளோ ஒரு கலை இருக்கிறத இன்னைக்கு நான் பார்க்குறேன் நேற்றைக்கு மாதிரி இல்லை நேற்றைக்கு வரைக்கும் நீ குழம்பின ஃபேஸை நான் பார்த்தேன் டென்ஷனான ஃபேஸை பார்த்தேன் பிரச்சனையோட கூடிய ஃபேஸை பார்த்தேன் சோகத்தினுடைய ஃபேஸை பார்த்தேன் இன்னைக்கு அப்படி இல்லை ஏதோ ஒரு தெளிவு இருக்கிறது என்று அநேகர் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாக தானியலுடைய முகத்தை முகக்களையுள்ளதாக மாற்றின ஆண்டவர் இன்றைக்கி முகக்கலையை கொடுக்க போகிறாரு சில பிள்ளைகள் எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு நிற்கிறீங்க நல்ல முகக்கலையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஒன்று ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஏச பார்க்க பிடிக்க ஏச பார்க்க பிடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சில கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்பொழுது ஒரு எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜெண்ட்டாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க அப்போ நாகர்கோவில் ஜெபக்கோபுரத்தில் அந்த தம்பிங்க சொன்னாங்க இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறா அவளுடைய பெயர் டயனா எனக்கு எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி ஒரு வாலிப மகள் அப்படின்னோடனே நான் அப்போ நாகர்கோவிலில் என்னுடைய மாமியார் வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பி ஃபோன் பண்ணுறான் பிரேயர் இருந்து அங்கு ஸ்டெஃபி பேரை சொல்லி ஒரு பிள்ளை அப்பாயின்மெண்ட்டு கேட்குற ஒரே அழகு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இப்போ எப்படியாவது பிரதர் நான் பார்த்தே ஆகணும் அப்படி என்னப்பா அர்ஜென்ட்டுன்னு கேட்டால் அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றா நான் அங்கே பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் தெளிவுகள் அப்புறம் தான் நான் அதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா அதனால வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஒரையீடாக இருக்கிறாங்க அதனால் எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் சரின்னு சொல்லிட்டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித்து சாயங்காலம் அவளுக்கு ஆறு மணிக்கு அப்பாயின்மெண்ட் போனால் அவளும் அவங்க அம்மா அப்பா அவங்க முழு ஃபேமிலியும் வந்திருக்கிறது அப்போ அவள்கிட்ட கேட்ட என்னம்மா உனக்கு அப்படி அவசரமாக என்ன உயிர் போகிற அளவுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் உனக்கு என்ன அவசரம் அவள் சொன்னால் எங்கள் வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்கு என்ன அவசரப்படுத்துகிறாங்க அதுதான் எனக்கு அவசரம் சரி உனக்கு கல்யாண வயசு தானே என் மகளுக்கு வயசு தானே நீ ஒத்துக்க தானே ஏன் என்ன பிரச்சனை உனக்கு இல்லை அங்கிள் எனக்கு அழகு கிடையாது ஆ அப்படின்னு பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்க கருப்பிலே அவ்வளோ அழகாக இருந்தா அவள் சொல்கிறா எனக்கு அழகு இல்லை ரெண்டாவது சொல்கிறா எனக்கு கல்யாணம் பண்ண பயமாக இருக்குன்னா என்ன மகளே உனக்கு பயம் அப்படின்னு கேட்டால் அவள் சொன்னால் எனக்கு பல வருஷங்களாக பிசிஓடி பிரச்சனை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் டேப்லெட் போட்டால் தான் எனக்கு அந்த வழிபாடுகள் வரும் பீரியட்ஸ் வரும் வந்தால் நிற்காது என்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும் வழி மட்டும் இல்லை திருப்பி நிறுத்துறதுக்கும் மாத்திரை கொடுத்தா தான் எனக்கு ஒரு விடிவு காலம் நான் இந்த உடல் நிலையோடு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷன் வீட்டுக்கு போனால் என்னுடைய புருஷ வீட்டில் என்ன வியாதி உள்ள பிள்ளை ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டால் நான் சொன்னேன் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்கிறீங்க இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு அது இருக்குது பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது நிறைய பிள்ளைகளுக்கு யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது நீர் கட்டி இருக்குது ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது எக்கச்சக்கமாக இருக்கு யாருக்கு இல்லாதது ஒன்றும் உனக்கு இருக்குதுன்னு நினைக்காத இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது சிலருக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை இல்லை அங்கிள் எனக்கு கிளியரான தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் ஒரே முடிவாக இருக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று தொடுவாரன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன் அதை நம்பி தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி அவளுக்கு நிறைய கவுன்சிலிங்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு அப்படியே முழந்தாள் படிக்கிட்டு அவளுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் மகளே நீ அடிக்கடி சொல்கிற எனக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்கிற ஒரு நாள் நீ அப்படி சொல்லாத நீ ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளை எனக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்கிற ஆனால் ஏசாமி சொல்கிறாரு நீ என் பார்வைக்கு அருமையானவள் எனவே கனம்பற்றாய் காரணம் நான் உன்னை சிநேகித்தேன் ஐ லவ் யூ சோ மச் மை டாட்டர் அப்படின்னு சொன்னார் என் பார்வைக்கு பார்வைக்கு நீ அற்பமா இருக்கலாம் என் பார்வைக்கு என் தான் முக்கியம் என் பார்வையில் என்ன தெரியுதோ அதுதான் உண்மை அதுதான் நிஜம் என் பார்வைக்கு யூ ஆர் உங்களை பார்த்து யூ ஆர் மற்றவர்களுக்கு முன்பாக நீ அற்பமா இருக்கலாம் அலங்கோலமாக இருக்கலாம் அழகில்லாமல் இருக்கலாம் ரொம்ப ப்ரீஷியஸ் என் பார்வைக்கு அருமையானவள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு இதோ சகலத்தை புதிதாக்குகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்றைக்கே உன்னுடைய யூட்ரஸ் நீவா மாத்திட்டேன் இன்று கண்ட இந்த கொள்ளை நோயை இனி தேடியும் காணாதிருப்பாய் காணாதிருப்பாய்யா அவளுடைய லைஃப்லயே மாத்திர போடாம அவளுக்கு வழிபாடுகள் வந்தது கிடையாது அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இப்போ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்டேன் ஆண்டவர் எனக்கு யூட்ரஸே மாத்திட்டாரு என் மனசே மாறிடுச்சு ஏசப்பாவுக்கே என்ன பிடிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன் என்னை யாருக்கு வேணாலும் பிடிக்கும் நான் இப்போயே ஒத்துக்கிறேன் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன் ஹலலூயா அந்த சரண்டர் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஹலலூயா சரண்டர் பண்ணிட்டு போனேன் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் முடிச்சுட்டு இங்கே மாமியார் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளால் ஃபோன் வந்துருச்சு எனக்கு ஆறு மாதமாக வராமல் இருந்த அந்த பீரியட்ஸ் எனக்கு எந்த மாத்திரையும் இல்லாமல் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்று சொன்னால் முதல் முறையாக எந்த மாத்திரையும் இல்லாமல் எனக்கு சுட சுட அற்புதம் அந்த உடனே இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தேன் ஒம்பது மணிக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் எனக்கு ஃபோன் வருது எங்கள் ஜபகோபுரத்தில் இந்த தம்பி மெர்லின் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அண்ணே ஃபோன் வந்திருக்கனே இப்படி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு உங்களுக்கும் சுட சுட சுடாகப்புதான் நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன் இதே பிரச்சனையோடு நிறைய பேர் இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல குடும்ப ஸ்திரீகளும் எனக்கு இதே பிரச்சனை இந்த நாட்கள் வரும்பொழுது கால் வழங்கலை கால் அவ்வளோ பெயினாக இருக்குது வயிற்று வலி தாங்க முடியலை ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு உருண்டு உருண்டு பொருள்றேன் இன்றைக்கி சுட சுட அரப்பு தான் ஏசப்பா புதிய நாளில் புதிய வருஷத்தில் முதல் அன்பரின் பாதத்தில் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அன்னைக்கு வர்ற எல்லாருக்கும் ஞாபகார்த்த பரிசு கிஃப்ட் ஒன்று நான் கொடுக்க போறேன் ஒன்பது மாத லாக்டவுனுக்கு பிறகு இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் ஹானர் பண்ண விரும்ப போறேன் அவங்களுடைய விருப்பத்தை நான் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறேன் என்ன விருப்பத்தை வச்சிருக்கிற மகளே மகனே உன்னுடைய விருப்பம் என்ன உன்னுடைய மனசுல எதை விரும்பி வந்திருக்கிற என்னை இயேசு உனக்கு அதை கொடுத்துதான் இங்கிருந்து அனுப்ப போகிறா அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை டயானா ஸ்டீஃபனுக்கு அற்புதத்தை ஸ்பாட்ல பண்ண ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து கீழே படிக்கட்டு இறங்கும் நிறைய பேருக்கு மரங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும் சிலருக்கு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் நடக்கும் சிலருக்கு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது நல்ல செய்திகள் வரும் சிலருக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நல்ல செய்தி வரும் விடுகிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பொழுதாயிருக்கும் இன்றைக்கு வரலைக்கும் இருளின் வாழ்க்கையிலே இருந்த உனக்கு இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒன்பது மாதம் இருளிலே கிடந்து அறைகளை அடைத்து கொண்டிருந்த உனக்கு இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் காட்டலை எழுப்பார் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தரிக்கு உங்களுக்கு கொடுக்க போறார் அல்வையா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி தடைகளை உடைக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார் வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களைச் செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் என்ற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும் இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே ஜபத்திற்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய அணுக்கரக மழை ஊற்றப்படுவதாக அன்பு மழை ஊற்றப்படுவதாக பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்கள் மேலே இறங்கி வருவதாக இவர்கள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக போராடுகிற வல்லமைகள் அளிக்கப்பட்டு தேவ அன்பின் அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளால் திளைக்கும்படி தொலை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பை ஐக்கியத்தையும் தாரும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா கோல்டுவார் வார் மறைந்து போகட்டும் மாமனார் மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும் இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா என் பிள்ளைக்கு கிடைக்காதா என் வாழ்க்கையிலே நிறைவேறாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதை செவிகள் கேட்க செய்த கருவைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன் இவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாகவே இவர்களுக்கு ஆக கடவுது என்று இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய சிறசிலை இருந்து ஆமென்றும் என்றும் வலிப்பதாக இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பஞ்சங்களுக்கு முடிவு வரட்டும் பற்றாக்குறைகளுக்கும் கடன்களுக்கும் இன்றைக்கு விடிவு காலம் வரட்டும் எந்தெந்த பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நிரந்தர வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கிடைப்பதாக மகிமையான நல் விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன் திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னணி செய்து வைப்பீராக அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக சரீரத்தில் எல்லா வியாதியின் கட்டுகளை அறுத்து போடுவீராக டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி உரை ஆசீர்வதிக்கிறேன் நீண்ட நாள் இருதயத்திலே காத்திருந்து ஏங்கினவற்றை ஜீவ விருட்சத்தின் கனியை போல கொடுக்கிற ஆண்டவர் இவர்கள் ஏங்கினதை இன்றைக்கே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சபையில் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திர மன மாற்றங்கள் உண்டாகட்டும் இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கடின இருதயம் நீங்கி பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுவீராக இருதய வியாதிகள் மாறட்டும் தோல் வியாதிகள் மாறட்டும் தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்தேன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்களிலே கொரோனாவினுடைய கொடூரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அதனுடைய சீற்றம் தணிந்து போவதாக நிச்சபிக்கிறேன் தணிந்து போவதாக நிச்சபிக்கிறேன் சீற்றம் தணிந்து போகட்டும் ஜனங்கள் மேலே ஆண்டருடைய இரக்கம் வெளிப்படுவதாக இது இரக்கத்தின் வருடம் என்று நீ சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் இறங்கி என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து சீக்கிரத்தில் என்னுடைய வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எல்லா தேசத்திலும் நம்முடைய ஆசீர்வாத மழையை பழிய பண்ணும் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு இனிய நாமத்தில் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஆர் ரோல்ஸ் அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் marvelmatrimony.com ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்